Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் சுகுணா சேனல்ல இருந்து சுகுணா பேசுறேன். இன்னைக்கு நம்பர் 3 லஞ்ச் பாக்ஸ் மெனு கத்திரிக்காய் சாம்பாரும் சேப்பக்கிழங்கு வறுவலும் பண்ண போறேன். பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு வெங்காயம், தக்காளி ரெண்டு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், கத்திரிக்காய் ஒரு கால் கிலோ அப்படி நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புளி, ஆல்ரெடி பருப்பு வேக வச்சு வச்சிருக்கிறேன். பருப்பு எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துக்கணும். எண்ணெய் காயட்டும். கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு, கத்திரிக்காவை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கிடுச்சு, பெருங்காயம் நல்லா 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். பேபி ஸ்பூன்ல மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் போட்டுக்கணும். உப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கணும். இப்போ தண்ணியை ஊற்றிக்கணும். நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். பக்கத்துல சேப்பக்கிழங்கு பண்ணிக்கலாம். வறுவல் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த சேப்பக்கிழங்கு தோல் சீவி கழுவி வச்சிருக்கிறேன், போட்டுக்கலாம். வேக வச்சா ரொம்ப கொல கொலன்னு ஆயிடும், அதனால நான் தோல் சீவி கழுவிக்கிட்டேன். அப்பதான் இந்த மாதிரி மூஸ் மூஸா கிடைக்கும். எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அப்படியே மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். லாஸ்ட்ல பெப்பர் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். சால்ட்டு ஒரு கால் 1 ஸ்பூன் அளவுக்கு, அதுலேயே அப்படியே வதக்கணும். எண்ணெய் அந்த இதுலேயே வதக்கணும். மிளகாலாம் இருக்கணும்னா அதுலேயே அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கணும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. கொழகொழப்புலயே வதக்கிக்கிட்டே இருக்கணும். கொழகொழப்புலயே அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கணும். லாஸ்ட்ல எண்ணெயை கொஞ்சம் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் விட்டு விட்டு
அப்படியே வதக்கி எடுத்துறோம் அந்த வறுவல் கொஞ்சம் சிம் கம்மியா வச்சுக்கலாம் ஐயோ இந்த பக்கம் சாம்பார் சாம்பார் தரந்து பார்க்கலாம் காய் வெந்திட்டு இருக்கு நாம கத்திரிக்காய் வேகணும் பருப்பு கடைஞ்சி வச்சிருக்கேன் சாம்பார் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் இந்த புளி ஒரு கப் கரைச்சி வச்சிருக்கேன் புளி தண்ணியை அதை ஊத்திக்கணும் நல்லா கரைச்சி வச்சுக்கணும் காய் வெந்ததும் இதை தூக்கி அதில் ஊத்திட வேண்டியது கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு பருப்பு வேக வச்ச பருப்பு சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூனு புளி ஒரு கப்பு கரைச்சி இது எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிடலாம் கூட சா தண்ணியும் ஊற்றலாம் கொஞ்சம் கொதிச்சதுன்னா நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோம்னா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த சைடு சேப்பக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஜஸ்ட் ஆயில் கீழ் எதுவுமே ஊத்தலாம் அதே ஆயில் தான் வேணும்னா பெப்பர் போட்டுக்கோங்க வேணாங்கிறவங்க அப்படியே விட்டுடலாம் இந்த காரம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவைப்பட்டா பெப்பர் போட்டுக்கோங்க தூவிக்கோங்க அப்படியே இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் இருந்தா போதும் இறக்கிடலாம் நல்லா வெந்துருச்சு இதோட இறக்கிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் சாம்பார் சேப்பக்கிழங்கு வறுவல் லஞ்ச் பாக்ஸ் மெனு ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் சாம்பார் சேப்பக்கிழங்கு வறுவல் காம்பினேஷன் நல்லா இருக்கும் இது சாப்பிட்டு பாருங்க பண்ணி ட்ரை பண்ணி சின்னவங்களை வந்து பெரியவங்க முடிய எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குட்டி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ